ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. நம்ம ஷோவை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் குட் டே அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம ஷோட கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயத்தை டெய்லி எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் நம்ம ஷோட நோக்கமே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து பேச போகிறோம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்கள், அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. ஸோ இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் என்ன டாபிக் பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம்? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஆளை பற்றி தான் பேச போகிறோம். அவரை பற்றி முக்கியமாக இன்றைக்கி எதுக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேட்குறதுக்கு அவர் இல்லையே, அவர் ஒரு மாபெரும் வீரன், அவர் மாதிரி ஒரு போராளி, ஒரு முக்கியமான மனிதர், உலக சரித்திரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறையா பசங்க இவரோட பேர் போட்ட டிஷர்ட்டு, இவரோட ஃபோட்டோ போட்ட டிஷர்ட்லாம் போட்டு சுற்றுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள் சேகுவேரா அப்படின்ற ஒரு மாவீரனை பற்றி, கியூபன் ஃபைட்டர், அவரை பற்றி தான் இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ அவரை பற்றி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிக்க போகிறோம், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோட வாழ்க்கை வரலாறு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் சேகுவேரா அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு கியூபன் ரெவல்யூஷன் ஃபைட்டர் அவர் வந்து, அவரை பற்றி தெரியாத வரலாறே கிடையாது. அவரை பற்றி பேச போகிறோம். அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கிற கண்கள், ஒரு புகைக்கும் உதடுகள், சீவி முடிக்காத ஒரு தலை, பயணித்து கொண்டே இருக்கும் கால்கள், ஓயாத போராட்டங்கள், இதுதான் அவரோட ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் நடந்திருக்கு. அவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1928 ஜூன் 14th, அதாவது இன்னைக்கு தாங்க, அர்ஜென்டினாவில் பிறந்திருக்காரு. நிறைய பேர் அவர் வந்து கியூபன் ஃபைட்டர், கியூபாவில் பிறந்தவர் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நிஜமாகவே அவர் வந்து கியூபன் கிடையாது, பை பர்த் வந்து அவர் வந்து கியூபன் கிடையாது, அவர் வந்து ஒரு அர்ஜென்டினாவில் பிறந்தவர். ஸோ அவரோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்டோ குவாரோ லிஞ்ச், சிசிலியா டெலேசின்னா. ஸோ இதுதான் அவங்க அப்பா அம்மாவோட பேர். ஸோ அப்பா அம்மா இவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்டோ குவாரோ டிலா செர்னா. இதுதான் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வச்ச பேர். இது நம்ம ஆளுங்களால் கண்டிப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, அதான் சேகு வேறான்னு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கு சேகுவேரா அவரோட பிறந்த நாள், அவரை பற்றி தான் நீங்கள் ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய போராளி, சின்ன வயசுலேருந்தே பல போராட்டங்களை சந்திச்சிருப்பார் அப்படின்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன்க, அவர் வந்து எந்த விதமான ஒரு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பார்க்காத ஒரு குழந்தை பருவத்திலேருந்து வந்தவர். அவருக்குள்ளே இந்த மாதிரியான சிந்தனைகள், விதைகள்லாம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவரோட சைல்டுஹுட் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப வெல்தியாக இருந்த ஒரு சைல்டுஹுட். ஆனால் ஹெல்த்தியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து நுரையீரல் கோளாறு காரணமாக ஆஸ்துமா நோய் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் அவரால் ரொம்ப நேரம் வந்து பேசவோ நடக்கவோ ஓடவோ அந்த மாதிரிலாம் முடியாது. ஆனாலும் அதெல்லாம் ஃபைட் பண்ணி, அந்த வயசுலே ஃபைட் பண்ணி ரக்பி விளையாட்டில் வந்து ஒரு பெரிய வீரராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, செஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. லைஃப்பில் வந்து நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாததுக்கு முன்னாடியே சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா, எதிரியை எப்படி வீழ்த்தடம் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் கேம் தான் மேக்ஸிமம் செஸ் வந்து. ஸோ அதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டது வந்து அவருக்கு பின்னாடி யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். We are back to the show. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் சேகுவேரா அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவரோட பர்த்டே, ஸோ அதனால தான் அவரை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவரோட வாழ்க்கை வரலாறு. அவரை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து பயங்கர ஒரு வீரர் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நினைப்பு இருந்தாலும், அவருக்கு வந்து கவிதைகள் எழுதுறது, புத்தகங்கள் வாசிக்கிறதுனா அவ்வளோ ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாங்க. அதுவும் அவரோட வளர்ற
வயசில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்லோ நெர்டா அப்படின்றவரோட வார்த்தைகள், அவரோட கவிதைகள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அவரோட வீட்டில் 3000 அதிகமான நூல்கள்லாம் வாங்கி வச்சு படிச்சிருக்காராம். ஏன்னா நூல்கள்னால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்குமா. கார்ல் மார்க்ஸ், ஜவஹர்லால் நேரு, லெனின் அந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்களோட கருத்துக்களில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி புஸ்தகங்கள் தேடி படிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அவரோட லைஃப்பில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு, எதனால அவர் வந்து ஒரு பெரிய போராளியாக மாறினார், இவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு, ஒரு புரட்சி போராட்டத்துக்கு தலைமை ஏற்கிற அளவுக்கு அவர் லைஃப்பில் என்ன நடந்தது, அதை பற்றி தான் அடுத்து பேச போகிறோம். அதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் FM, அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் FM, இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு ஷோவில் சேகுவேரா அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், அதனால் அவரை நினைவு கூறலாம். அவர் வந்து ஒரு பெரிய போராளி, அவரை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, அதனால் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு பெரிய போராளி, அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு டாக்டர், அதுக்கு தான் படிக்கிறதுக்காக ஆரம்பித்தார். அது எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 புவன்ஸ் ஐஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரேட் படிக்க ஆரம்பித்தார். டாக்டர் மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்னு அவர் படிக்க ஆரம்பித்து 1951 ஒரு வருஷம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு உலகத்தெலாம் சுற்றி பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ஆல்பர்ட்டோ கிரனாடோ அவரோட சேர்ந்து மோட்டர் பைக்கில் அவர் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணம் தான் புரட்சி நோக்கி அவரை தள்ளுறதுக்கு காரணமான முக்கியமான பயணம். அந்த டைமில் வந்து தென் அமெரிக்கா முழுவதும் பார்த்தீங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அவருக்கு போய் சேவை, அவங்களுக்கு போய் சேவைகள் செய்கிறது, அவங்களுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறது, அவங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறது, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கேமில் ஒன்று ரக்பியும் கூட, அந்த விளையாட்டு வீரரும் கூட அவர். இன்னும் அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டே இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் FM, அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். யூ ஆர் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் FM, இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு ஷோவில் நம்ம சேகுவேரா அவரோட பிறந்த நாள், அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் மோட்டார் பயணம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பயணம் தான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ அப்போ அவர் பார்த்த நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் சமத்துவ கொள்கைகளுக்குள்ளே வந்து கம்யூனிசம்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள் அவர் மனசில் எழ ஆரம்பித்தது. ஸோ இதை பற்றின குறிப்புகள், மோட்டார் ஈரொலி குறிப்புகள் அப்படின்ற பேரில் அவரோட பயணம் செஞ்ச ஃப்ரெண்டு கிரனோடா அப்படின்றவரால் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரபலமான புத்தகம் அது. அது 2004 கூட ஒரு படமாக எடுத்து அது மிகப்பெரிய புகழ்பெற்ற படமாக மாறிச்சு. ஸோ அந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் 1953 அந்த டாக்டர் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தொழில் வேணாம், இந்த மாதிரி போராட்டங்களில் தான் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி குவாந்தமாலாவில் போய் இறங்கிட்டார். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட புரட்சினால் கியூபா வந்து அங்கே ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்தித்து அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் பெரிய சாதனை, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நான் அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷோ எடுத்தேனே தவிர, என்ன போராட்டங்கள் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஷோக்குள்ளே அடக்க முடியும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி ஒரு வருஷம் பேசணும். ஸோ இதெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் சூப்பரான சாங்ஸ், 3 சாங்ஸ் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் FM, அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட வைண்டப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக சேகுவேரா அவரை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவரை பற்றி அது தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவரை பற்றி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரை பற்றி பேசணும், அவர் பண்ண போராட்டங்கள், புரட்சிகள் அதை பற்றிலாம் பேசணும்னா ஒரு வருஷம் ஷோ பண்ணோம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர், மிகப்பெரிய வீரர். ஒரு மனிதன் வீரனாக வாழலாம், ஆனால் வீரனாக சாக முடியுமா அப்படின்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அவர். தன்னை நோக்கி சுட வந்த தோட்டாக்களை பார்த்து அவர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், கோழையே சுடு, நீ சுடுவது சேகுவேராவே அல்ல, ஒரு சாதாரண மனிதனைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டாக்களை தாராளமாக, அதாவது ரொம்ப வீரமாக நெஞ்சில் வாங்கி செத்த ஒரு மனிதர். அந்த மனிதரின் மரணம் ஒரு விதை மாதிரி, அதுலேருந்து முளைச்ச விருட்சம் தான் கியூபா அப்படின்னு சொல்லலாம். அந்த அவ்வளோ ஒரு புரட்சிகரமான, இப்போ கூட கியூபாவில் பள்ளியில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கன்னா சேகுவேரா மாதிரி ஒரு நல்ல தோழனாக இருக்கணும், எங்கள் நாட்டுக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புரட்சி ஆளனை பற்றி பேசுனதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான
டாப்பிக்கோட. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் ஜிவி. திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் கேளுங்கள்.